Friends, in the same way, it has been our honor to work for the small farmers of India. In the past 7 years, our efforts for the small farmers are aimed at giving them a life of prosperity and dignity. From Kisan credit cards to soil health cards, from e-NAM to an effective crop insurance scheme, we want to bring a paradigm shift in the agriculture sector. We do not want our small farmer to be dependent on anyone or feel suffocated due to middlemen. The PM Kisan scheme just completed 2 years yesterday. 11 crore farmers have gained from this scheme. For many years, the farmers of India demanded MSP rise. It was our government that had the opportunity to bring a holistic MSP rise. In the last 6 years, MSP for copra had nearly doubled. We will keep working for this associated with their sector. நண்பர்களே, அது போலவே இந்தியாவின் சிறிய விவசாயிகளுக்காக செயலாற்றுகிறோம் நாம் என்பதில் நாம் ரொம்ப பெருமை கொள்கிறோம். கடந்த 7 ஆண்டுகளில் மட்டும் நாம் சிறு விவசாயிகளின் வளமான வாழ்க்கைக்கும் கண்ணியமான வாழ்க்கைக்கும் இலக்காக வைத்து தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். விவசாயிகளுடைய கடன் அட்டையிலிருந்து மண் பரிசோதனை அட்டை வரை, ஈனாம் என்கிற திட்டத்திலிருந்து பயிர் பாதுகாப்பு திட்டம் வரை விவசாய துறையிலே தலைகீழ் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். சிறிய விவசாயிகளுக்கு யாரையும் சார்ந்தோ அல்லது இடைத்தரகர்கள் தலையீட்டால் மூச்சு திணறும்படியான நிலையோ சிறிய விவசாயிகளுக்கு என்றும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று நாம் விரும்புகிறோம். பிரதமரின் கிசான் திட்டம் நேற்றோடு 2 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. 11 கோடி விவசாயிகள் இந்த பிரதமருடைய கிசான் திட்டத்தினால பலன் பெற்றிருக்கிறார்கள். பல ஆண்டுகளாக இந்திய விவசாயிகள் குறைந்தபட்ச ஆதார விலை உயர்த்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துக் கொண்டிருந்தார்கள். வரலாற்று சிறப்பு மிக்க குறைந்தபட்ச ஆதார விலை உயர்வை இந்த அரசுதான் கொண்டு வந்தது என்கிற சிறப்பு இந்த அரசாங்கத்திற்கு உண்டு. அது மாத்திரமல்ல, கடந்த 6 ஆண்டுகளாக இருந்த கோரிக்கை கொப்பரைக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று கொப்பரை 2 மடங்காக குறைந்தபட்ச ஆதார விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். Other development needs of Tamil Nadu have also been addressed. Over 12 lakh houses have been sanctioned to Tamil Nadu alone under the PM Awas Yojana. Tamil Nadu's urban areas are rapidly growing. Many cities in Tamil Nadu come under the Smart Cities program. Tamil Nadu has gained from the Jal Jeevan Mission too. Since the Jal Jeevan Mission began, over 14 lakh rural households got tap water connection.